கோவை மாநகராட்சி பகுதியில் சாலையில் முற்றிலும் சேதமடைந்திருக்கின்றன. இந்த மாநகராட்சி பகுதி முழுக்க நூற்றுக்கணக்கான சாலைகள் மிக மிக மோசமான முறையில் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு பயனற்ற சாலைகளாக காட்சியளிக்கிறது. இதற்கு உதாரணமாக கோவை 65வது வட்டம் சௌரிபாளையம் தேர்வீதி பேருந்து நிலையத்தில் இருந்து பீளமேடு செல்லக்கூடிய மாரியம்மன் கோவில் வீதி வழியாக கருணாநிதி நகர், அதை போலவே மகாலட்சுமி கோவில் தெரு, பீளமேடு ராதாகிருஷ்ணாமில் பஞ்சாலை செல்லக்கூடிய அந்த சாலை முழுக்க இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அந்த சாலை கட்டுமான பணிகள் மேற்கொண்டு மிகப்பெரிய அளவில் அந்த சாலைகள் பழுதடைந்திருக்கின்றன. இந்த சாலைகள் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக இந்த சாலைகள் பழுதடைந்திருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே பல முறை மாநகராட்சியினுடைய ஆணையாளரிடத்திலே பல முறை நாங்கள் கடிதங்கள் கொடுத்தோம். அதை போலவே நேரிலே சென்று பல்வேறு குறைகளை எடுத்துச் சொல்லியும் இதுவரை இந்த சாலைகள் செப்பனிடப்படவில்லை. இந்த கோவை மாநகரத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த சாலை பிரச்சனைகள், குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலை பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும். அப்படி தீர்வு காணவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மிகப்பெரிய அளவிலே இந்த மாநகரம் முழுவதும் எங்கெங்கு சாலைகள் இது போன்ற சாலைகள் இருக்கிறதோ இந்த சாலைகளை எல்லாம் சீர் செய்ய வலியுறுத்தி திமுக சார்பில் தொடர் போராட்டங்களை நடத்துவார்.